ஆன்மீக தகவலில் நம்ம தினம் தினம் பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தவா அதாவது பார்த்துட்டு இன்றைக்கி ரொம்ப நல்ல நிலையில் இருந்துட்டுருக்கோம் அவள் வந்து இந்த சங்கு சக்கரத்தை வச்சு பூஜை பண்ணுறது வழக்கமாக இருந்துட்டுருக்கா அவள் இடத்துக்கு போய் அந்த இடத்துல சங்கையும் சக்கரம் வச்சோம் ஃபஸ்ட்டு வந்து அவள் வீட்டில் சங்கு இருந்தது அவள் தொழில் ஸ்தாபனங்கள்லேயும் சங்கு வச்சுருந்தா இருந்தாலும் இப்படி வைக்கப்படாது இந்த நுனி வந்து அது வடக்க பார்த்து வைக்கணும் அதுமாதிரி சங்கில் வந்து பார்த்துட்டேன்னா மரகத பிள்ளையார் வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த சங்குக்கு தினம் தினம் இந்த ஆராதனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான முறைகள்லாம் தெரிஞ்சுட்டு சங்கையும் சக்கரத்தையும் வச்சு பூஜை பண்ணுவாள் இதே நிகழ்ச்சியிலையும் நம்ம சங்கு சக்கரத்துடைய முக்கியத்துவத்தையும் அதோடைய முக்கிய விஷயங்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி நல்ல முன்னேற்றங்கள் இருந்து சார் இந்த நிகழ்ச்சியில் நீங்களே சொல்லுங்கள் என்ன நான் நல்ல முன்னேற்றத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் அந்த வழிபாடு அப்படின்னு சொன்னால் நல்ல திருப்தியான வழிபாடை பண்ண அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான பட்சிகளை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் கஜநேற்றம் அதாவது யானையுடைய கண்ணை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் திருஷ்டி போகிறதுக்கும் அதையும் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறது உண்டு அதே மாதிரி நம்ம சுண்டு வரலில் வந்து வெள்ளி மோதிரத்தை பற்றி சொல்லியிருந்தோம் மோதிரம் அணியறதுடைய அதிர்ஷ்ட விஷயங்களை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் அதற்கும் நிறைய பேர் பண்ணுறாங்க மாதிரி வீட்டில் மகாலட்சுமி பூஜை நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டோம்னா அதை போட்டோவே எடுத்து அனுப்பிச்சி விட்றா அது இது சரியா நம்ம இப்படி தான் கரெக்டாக பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கோலமாவை போட்டு கோலத்தை போட்டுண்டு அந்த கலசத்தை வச்சுன்னு முழுசாக காசு வச்சு மேலே ஒரு தங்க காசு வச்சு மகாலட்சுமி பூஜை பண்ணுறத வழக்கமாக எடுத்துக்கிறத நம்ம பார்க்க முடியும் தசதானத்தை பற்றி சொன்னோம் அதாவது அந்த தசதானம்னா தசதானம் கிடையாது பத்து விதமான தானங்கள் ஏதாவது யதார்த்த தானங்கள் நம்ம சொன்னோம் அந்த தானத்தையும் பண்ணுறவா இருக்கா இந்த மாதிரி நிறையா பேர் பண்ணுறது உண்டு சில பேருக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சில மன கஷ்டங்கள் இருந்துட்டு இருக்கும் மன கஷ்டம் மனதில் ஏதோ ஒரு சிரமங்கள் இருக்கும் நான் எடுத்த காரியமே நடக்கலை மனசில் கஷ்டம் இருக்குது நல்லது நினச்சாலே நல்லது நடக்குமா வேதத்துல அந்த மந்திரம் ரொம்ப சொல்லிருக்கு பரோபகரணம் ஏஷாம் ஜா கர்த்தி ஹிருதயம் சதா நஷ்யந்தி பதே பதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா மனசுல நம்ம கோயிலுக்கு போகிறோம் மனசுல போகிறோம் மனசுல போயிட்டு யாருக்காவது நம்ம கிட்ட காசு கிடையாது இவாளுக்கு ஏதாவது ஒரு நாள் தானம் கொடுத்தா நல்லா இருக்குமே இவாளுக்கு நம்ம இந்த உதவி பண்ணால் நன்னா இருக்குமே நினைச்சாலே போதுமா விபத்துலேருந்து அது தடுத்துடுமா அதே மாதிரி பார்த்துட்டேன்னா கஷ்டம் பெரும் அளவு கஷ்டம் வந்து கடனில் இருந்து விலகி கொடுத்துடுமா இந்த மாதிரி நல்ல எண்ணங்களுக்கு கூட நல்ல பலன்கள் உண்டு அப்படின்னு இந்த மந்திரம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு ஆக நல்ல எண்ணங்கள் எல்லாத்துக்குமே இருந்துட்டுருக்கு நல்ல எண்ணங்கள் இல்லாதவா இல்லாமல் நல்ல எண்ணங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது யாருக்காவது நமக்கு முடிஞ்சால் நாலு பேருக்கு உதவி செய்வோங்கிற எண்ணங்கள் தான் மனசில் இருந்துன்ட்ருக்கு இருப்பினும் நம்மளுக்கு துன்பங்கள் வர்றது இல்லையா இந்த துன்பங்கள் இறைவன் தான் திக்கற்றோருக்கு தெய்வந்தான துணை ஆன்மீக தகவலில் நம்ம எப்போவுமே சொல்றது திக்கற்றோருக்கு தெய்வந்தான் துணை அப்படி பூஜை பண்றதுக்கு அப்படி எந்த விஷயம் பண்ணால் நமக்கு மனசுல இருக்கக்கூடிய துன்பங்கள் தீரும் மனசில் இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா முன்னவனே ஆணை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே செஞ்சடையான் சேகரனே நின்றாள் சரணம் 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 யாரை சொல்லுவோம் முதற் முதற் கடவுளான விநாயகப் பெருமான சொல்லுவான் அவ்வை பிராட்டி யாரை நினைச்ச உண்டு அப்படின்னு பார்த்துட்டோம்னா தமிழுக்கே உரியதான அவ்வை வந்து ரொம்ப அழகா விநாயகப் பெருமான நம்பிக்கை வைத்த தும்பிக்கை வைத்து காப்பாற்றினவர் விநாயக பெருமான்னு சொல்லுவா அந்த மாதிரி நம்பிக்கை வைத்து தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடியவர் விநாயக பெருமான் அந்த விநாயக பெருமான வழிபடுறதுல கானாபத்தியம்னு பேரு அந்த கானாபத்தியம்னா விநாயகரை வழிபடக்கூடிய முறைகள் அப்படின்னு சொல்லுவான் நிறைய பேருக்கு பிசினஸ்லயும் சரி அல்லது குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்லையும் சரி சில பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா அந்த பொண்ணுக்கு சிரமம் ஏற்படும் போது மனசில் துன்பம் இருக்கும் மனசில் வழி இருக்கும் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா அதில் ஏதாவது சங்கடம் இருந்தால் மனசில் வழி இந்த மாதிரி துன்பங்கள் எல்லா சங்கடங்களையும் சேர்த்து நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் சங்கடங்கள் தீர துன்பங்கள் தீர வழிபடக்கூடியவர் விநாயக பெருமை அந்த விநாயகருக்கு எப்படி வழிபடுறது அப்படின்னு பார்த்துட்டேன்னா முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை இருக்கணும் புஷ்பம் அந்த வெள்ளை இருக்கிற புஷ்பத்தை கையில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வெள்ளை இருக்கிறதுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்துட்டேன்னா அந்த காலத்தில் இந்த யானைக்கால் வியாதியெல்லாம் இருக்கிறவாளுக்கு அந்த இலையை வச்சு மருத்துவம் பண்ணால்னா சரியாயிடும் மாதிரி தீராத காய்ச்சல் இருக்கிறவாளுக்கு அது தீர்த்து கொடுக்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக உதவி இருக்கும் வெள்ளை இருக்கிற ஒரு இடத்துல இருந்துட்டாலே நோய் நிவாரணி அப்படின்னு சொல்லுவா அப்பேற்பட்ட வெள்ளரிக்கலத்தை நம்ம எடுத்துக்கிறது இந்த வெள்ளரிக்கிறதை எடுத்து விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு பதினோரு பதினோரு எடுத்துக்கலாம் ஓம் மகா கணபதே நம அரசம் வேப்பம் கடந்த விநாயகர்கிட்ட ஓம் மகா கணபே நம ஓம் மகா கணபே நம ஓம் மகா கணபே நம ஓம் மகா கணபே நம ஓம் மகா கணபதே நம ஓம் மகா கணபத ஏ நம இப்படி சொல்லி பூஜை பண்றது சப்போஸ் மந்திரம் தெரிஞ்ச சுமகஸ்தயமந்தச் கபிலோக ஜகர்ணக நம்போதரஸ் விகுடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ வக்ரதுண்ட சூர்பகர்ண ஹே ரம்பஸ்கந்தபூர்வஜ இப்படி பிள்ளையார வேண்டிண்டு ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேசபாஹிமாம் ஸ்ரீகணேஷ 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 ரக்ஷமான்னு சொல்லி பிள்ளையார வளம் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறது உன்னதமான பலன் கோயிலுக்கு போக முடியாதவா இருந்தே இந்த பூஜையை விநாயகர் படத்துக்கு பாதத்தில் பண்ணிக்கணும் நல்ல மகத்துவத்தை கொடுக்கும் மன நிம்மதி கிடைக்கும் இப்படி தொடர்ந்து ஒரு மண்டலம் அந்த பூஜையை நீங்கள் பண்ணும்பொழுது நல்ல பலன்கள் கொடுக்கும்